फ्रेंड्स वेलकम टू सवाद किचन इनकी नम्बर किचन सूपर रेसिपियोड वह कट्टीन मश्रूम प्रियाणी टक्न ईसिया टेस्टा से वांग इनग्रीडियंट पातरल इंजी पूचर अतच चायम कुछ एचर अब पच मि कारे परिये वंगायो नील वाकला कट पनी वच्चिरुक्केन पुदीना कोत्तमल्ली एडुत्तु वच्चिरुक्केन मश्रूम एडुत्तु वच्चिरुक्केन ओरु 300 ग्राम मश्रूम एडुत्तु वच्चिरुक्केन रेंडु तक्काली पेरिय साइज तक्काली कट पनी वच्चिरुक्केन पाथींगना अरेक्किरदुक्काग पट्टा क्राम्बु एलक्कम मूणु एडुत्तु वच्चिरुक्केन अदु पोग नेय् अदु पोग मसाला ऐटम्स अदावदु मिलगा तूल एल्लाम ओकेवा मिलगा तूल गरम मसाला अदलाम तालिक्किरदुक्कु पट्टा एलक्का क्राम्बु एडुत्तु वच्चिरुक्केन ओके नेय् एडुत्तु वच्चिरुक्केन वांग नम्म फर्स्ट मसाला अरचरला ओके अरक वेंडियது इंजी पूंडு நீங்க ரெகுலரா எவ்வளவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு அளவு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் அடுத்து அரைக்கவே ஒரு ரெண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அது போக நமக்கு தயிர் எலுமிச்சபழம் இதெல்லாம் தேவை அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் செய்யும்போது காமிக்கிறேன் இது அரைச்சிட்டு வந்தறலாம் ओके मसाला इप्पा अरच्चिट्टु वंदाच्चु इप्पा वांगा सेय्य आरम्बिच्चिरलाम ओके इप्पा तालिक्क ओरु कुक्कर वच्चिरुक्केन अदुल ना आयिल ऐड पण्णिक्किरेन नमक्कु तेवैयान अलवु आयिल ऐड पण्णिक्कोंगा अडुत्तु ओरु टीस्पून नेय् सेर्त्तिक्किरेन ओके आयिल हीट आयिरुच्चु इप्पो ओरु पट्टा रेंडु एलक्का मूणु ग्राम्बु आड पण्णिक्किरेन अडुत्तु नरुक्कुना पेरिय वंगायत्तै आड पण्णिक्किरेन नल्ला पोन्नीरमा वदक्किक्कोंगा அடுத்து மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் முழுசாவே நல்லா வதங்கட்டும் ஓகே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ராஸ் மில் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க आयिल पचवासम अंदर ना वद ओके अत मिगूल प्रियाणी मसाला अर टी स्पून प्रियाणी मसाला बाय वीट प्रियाणी मसाला ना उडियो डिस्क्रिप्शन पाक्स को वो वीडियो पोस्ट पड़े नहीं पाको இது வீட்லயே प्रिபெயர் பண்ண பிரியாணி மசாலா முஸ்லிம்ஸ் வீட்ல பிரியாணி மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மசாலா நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க வேணும்னா ஓகே அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சிரட்டும் இதுலயே நல்லா மாஷ் ஆயிரணும் ओके पाती ना वदंगी स्टेज रे टी स्पून तयिर आड पड़ी के अत हाफ लेमन जूस आड पड़ी के अत पुदीना कोत्तमल्ली तला आड पड़ी के ना तिरपी विटा இதோ நல்லா வதங்கிரட்டும் கொஞ்ச நேரம் फ्लेம் குறைச்சு வச்சு இத வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரியும் அந்த டைம்ல நாம என்ன பண்ணிக்கலாம்னா காளான அதாவது மஷ்ரூம் நாம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன் वाश् पड़ी कट पड़ी वजह आड पड़े इं साल आड पड़ी के ओके साल ना कल आड पड़े ना तिरपी विटरल
இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா காளான்லாம் நல்லா வந்து உங்களுக்கு சால்ட் இறங்கியிருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். ஓகே, இது ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம், நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி அரிசி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் 3 டம்ளர், அதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோட அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டம்ளருக்கு 5.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நான் 5.5 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிடலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும், அதில் அரிசி ஆட் பண்ணிடலாம். ஓகே, அரிசி கொதி வந்துருச்சு, நம்ம தண்ணி கொதி வந்துருச்சு, நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நம்ம ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, நான் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். மஷ்ரூம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே குக்கரில் செஞ்சால் நம்ம நல்லா கீழே வரைக்கும் எடுத்து சாதத்தை கிளறி விட்டுறணும், ஏன்னா மசாலா ஒரே இடத்துல தங்கிடும். அதனால் நான் நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். வாசனையே சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மஷ்ரூம் பிரியாணியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு வாசனையான எம்மியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, பார்க்கும் போதே சாப்பிட்ணு போல் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போய் சாப்பிடுவேனே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.